என்ன பண்ணுறீங்கன்னா மாணவர் தற்கொலையில் காதலின் பங்கு அப்படின்றப்போ யாரோ உண்மையாக எழுதிருக்கும் போலகுது ஆராய்ச்சி பண்ணியிருப்பார் போல வாங்கும்பொழுது ஃபுல்லாக வரும் கதைங்களாக இருக்குது. அப்போ படிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அதனால தான் எவனும் காசு இழக்க வேண்டான்ட்டு இலவசமாக கொடுத்து. ஏன்னா கதை புக்கு தானே இது, இதை வாங்கி என்ன பண்ணுறது இலவசமாக படிச்சு முடிவு எடுக்கட்டும். முடிவு பண்ண அப்போ கதை புக்கு இதற்கு இது கதை புக்கு இருங்க இது கதை புக்காக இல்லை. நந்தகுமார் பள்ளிகளினுடைய அசோசியேஷன் தலைவர், அவர் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு எங்கள் பள்ளிகளுக்கான பைபிள் இது அப்படின்னார். 11வது படிக்கும் 17 வயது பெண் குழந்தைக்கு பள்ளி பேருந்தில் காதல் மலர்கிறது. எந்த குழந்தையாலும் தாயிடமிருந்து தன் காதலை மறைக்கவே முடியாது. இது பைபிளா? இது மறைக்கவே முடியாது. இதுவா பைபிள்? ஆமா, சத்திய வார்த்தைகள். புக்கு விற்கிறீங்களா? ஏன்னா வாங்கியிருக்காங்களா காசு? காசு கொடுத்து கன்னியாகுமரி பள்ளி வாங்கினாங்க. எவ்வளோ வாங்கினாங்க? 550 புத்தகம் வாங்கினாங்க. கன்னியாகுமரி பள்ளி 550 புத்தகம். சக்தி பள்ளி தானே சொல்கிறாங்க? 550 புத்தகம் வாங்கினாங்க. யார்? தாளாளரே காசு கொடுத்தா? ஆமாம், அவர் இது அச்சடிக்கிறதுக்கு என்ன செலவாச்சோ அதை தான் கொடுத்தாரு அவரும். ஓகே சார், இப்போ இவ்வளோ நேரம் நம்ம இருங்க நீங்க இருங்க இவ்வளோ ஷார்ட்டாக எதிர்பார்க்க இருங்க. பள்ளி தாளாளர் ரவிக்குமார் இந்த புத்தகத்துக்கு அச்சடிப்பதற்கு காசு கொடுத்து அச்சடிப்பதற்கு இல்ல, நீங்க தான் முட்டாள்தனமா பேசக்கூடாது. நான் அடித்தேன், அடிச்ச பிறகு நான் டிஜிபி ஆஃப் போலீஸ்க்கு அனுப்பினேன், சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ்க்கு அனுப்பினேன், அந்த பள்ளி தாளாளருக்கு அனுப்பினேன், பல பேருக்கு அனுப்பினேன். அதுல அந்த பள்ளி தாளாளர் தான் காசு கொடுத்து வாங்கினார். இந்த புத்தகத்தை பத்தி படிக்காத உங்க மாதிரி இருக்கிற லாயர்கள் பேர் என்ன வச்சுட்டு இருக்கிறவங்க இருங்க சார், கூட சொல்றேன் இருங்க. இது மாதிரி சும்மா என்கிட்ட இந்த இப்படி இருந்த டோன்லாம் பேசக்கூடாது. அப்புறம் நான் எவ்வளோ ஒழுங்காக கேட்டுட்டு இருக்கேன். ஆமாம், படிக்காமல் நீங்கள் தானே கொடுத்தீங்க. நான் புக்கு படித்தேன் தானே. புக்கை படிச்சிருந்து இப்படி பேச மாட்டீங்களா? நீங்கள் தானே சொன்னீங்க. என்னோட குழந்தைய பற்றி நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க. யாரும் என்னுடைய குழந்தைய பற்றி நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க. அப்போ நான் என்னுடைய உண்மையான உள்ளத்து ஆர்வத்தை நான் காட்டி தான் தருவேன். இருங்க, நீங்கள் என்ன சொன்னீங்க? அச்சடிக்கிறதுக்கான செலவை தாளர் எவனும் கொடுக்கல சார். இப்போ நீங்கள் சொன்னீங்களே அச்சடிக்கிறதுக்கு நான் எவ்வளவு பிரஸ் கொடுத்துருப்பேன். ஆமாம், அந்த விலையை கொடுத்தான். கஞ்ச பிசின் அறிங்கிற யாரு? அந்த தாளாளர், அந்த ரவிக்குமார். திரு ஷாவுக்கு சங்கர் அவர் தெரியுமா உங்களுக்கு? அவரோட வீடியோஸ் எல்லாம் பாப்பீங்களா சார்? ஒரு உண்மை சொல்லட்டுமா? இந்த ஸ்ரீமதி கொலை வர்ற வரைக்கும் நான் ஒரு யூடியூபராகவே இருந்தாலும் யூடியூப் வீடியோஸ் பார்த்துருக்கேன். நீங்க யூடியூபரா? ஆமாமா. உங்களுக்கு ஷாவுக்கு சங்கர் யாரும் தெரியாது? அப்ப தெரியாது. உண்மையா தெரியாது? கார்த்திக் பிள்ளை என்று தெரியும். சரி, இவங்க எல்லாம் சொல்றதை வச்சுதான் நீங்க புக் எழுதுனீங்களா அப்படின்னு நான் சொன்னேன். என்ன சொல்றீங்க? இதை வந்து நான் ஃப்ரீயா இப்போ டவுன்லோட் கொடுத்துட்டேன் என்னோட வெப்சைட்ல. ஓ ஆகணும். நித்யானந்தா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும் நித்யானந்தாவை. அவர் பண்ணக்கூடிய எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும், அந்த உபதேசங்கள்லாம்? உபதேசம் மட்டுமல்ல, அவர் செய்த செயல் கூட எனக்கு பிடிக்கும். என்ன செயல்? ரஞ்சிதா கூட செக்ஸ் பண்ணார்ல. ஆமாம், அது கூட எனக்கு ரொம்ப பிடிக்கும். சின்ன பையன் செக்ஸ் பண்ணினா பைத்தியம் அதெல்லாம் கேட்டு போறோம் சார். இல்ல நல்லா இருக்காது அது. தவறுமே நான் அந்த கேள்வி கேட்க கூடாதுன்னு நினைக்கிறேன். ஜெகரம் வாய்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். நான் பிரதாப். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் திரு போதி பிரவேஷ் அவர்கள். வணக்கம். வணக்கம். நீங்கள் எழுதிய ஒரு புத்தகம், மாணவர் தற்கொலையில் காதலின் பங்கு.
கள்ளக்குறிச்சி சக்தி தனியார் பள்ளியில் படித்த மாணவியினுடைய மரணம் தொடர்பாக இந்த புத்தகத்தை வந்து எழுதியிருக்கீங்க. இந்த புத்தகத்தில் வந்து மாணவி காதலிச்சாங்க, அந்த காதலை வந்து அவங்க அம்மா ஏற்றுக்கல, அதனால் மாணவி மனசுடைஞ்சு தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு எழுதியிருக்கீங்க நீங்கள் இல்லையா. இது தற்கொலை தான் அப்படின்ற முடிவுக்கு நீங்கள் முதல்ல எப்படி வந்தீங்க, எந்த ஆராய்ச்சி அடிப்படையில் வந்தீங்க? ஏன்னா புத்தகம் இல்லையா, அதனால் கேட்குறேன். நீங்கள் முழுமையாக அந்த புத்தகத்தை படிச்சிட்டீங்க? படிச்சிட்டேன். 38 அத்தியாயங்கள் படிச்சிட்டேன். 38 அத்தியாயங்களில் பின்னாடி இருக்கிற 30 அத்தியாயங்கள் பள்ளியை பற்றி எதுவுமே இருக்காது தகவல். அது முழுக்க முழுக்க தற்கொலை, அந்த உளவியல் சார்ந்த விஷயங்களை பற்றி எழுதியிருப்போம். ஆனால் அது வந்து இந்த பள்ளி விவகாரம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் எழுத துவங்கிய புத்தகம். இந்த பள்ளி விவகாரத்துக்கு அந்த 30 அத்தியாயங்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. ஏன்னா ஒரு 200 பக்கம் நூல் எழுதுறதுனாங்க ஒரு வருஷம் ஆகும். சாதாரணமாக ஒரு ஆய்வு நூல் அவ்வளோ எளிதில் எழுதிட முடியாது, ஒரு வருஷம் ஆகும். அப்போ அந்த 30 அத்தியாயங்கள் முன்னாடி எழுதிட்டோம். அதுக்கு எனக்கு சில ஆதாரங்கள் தேவைப்பட்ட நேரத்தில் கரெக்டாக இந்த சம்பவம் நிகழ்ந்தது. இது கனியாமூர் அந்த பள்ளி மாணவியினுடைய தற்கொலை நிகழ்ந்தது. அந்த மரணத்தை நான் எதேச்சியாக சென்னை வரும்போது கரெக்டாக அந்த மரணத்தினால் ஏற்பட்ட அந்த மறியலில் நான் சிக்கிறேன். சிக்கும்போது ஒரு பேச்சு அடிபடுது. என்ன நரபலியால் அந்த நரபலி கொடுத்துட்டாங்க அந்த பொண்ணு அப்படின்னா அது பேச்சு அடிபடுது. அது அதிசயமாக இருக்குது எனக்கு. தமிழ்நாட்டில் பெரியார் மண்ணில் நரபலியான்ட்டு. அப்போ தான் நான் என்ன பண்ணுறேன், இறங்கி போய் பார்க்கும்போது இந்த அம்மா தான், இந்த அம்மா நிறைய பேர் உட்காந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு. மேலே உங்களுக்கு உடன்பாடுலாம் இருக்கா? என்னங்க பெரியார் மேலே உடன்பாடு? பெரியார் கேட்குறவங்கக்கிட்ட ஒவ்வொரு ஞானியும் சில கருத்துக்களில் நமக்கு உடன்பாடு இருக்கும், சில கருத்துக்கள் இருக்காது. அது மாதிரி பெரியார் சொன்ன பல கருத்துக்களில் எனக்கு உடன்பாடு இருக்குது, சில கருத்துக்களில் இல்லை. உதாரணமாக பெண் உரிமை பற்றி பேசுகிறார் இல்லையா, அதிலெல்லாம் முழு ஒரு உடன்பாடு உண்டு. ஏன்னா நான் தந்திரா ஞானி. தந்திரா என்பது பெரியாருக்கு அப்பேன். நீங்கள் ஞானியா? தந்திரா யோகி. ஞானிங்கிறதுக்கும் யோகிங்கிறது வித்தியாசம் என்னென்னா, ஞானினா ஞானம் அடைஞ்சு போய் உட்காந்துக்குவாங்க, அவன் வெளியே தெரிய மாட்டான். ஏன்னா அவனுக்கு புகழ் கூட தேவையில்லை. அவனுக்கு நீங்கள் அவனை பாராட்ட கூட தேவையில்லை. உங்களுடைய பாராட்ட பெரியாரை எதனால் நான் கேட்டேன்னா, பெரியார் வந்து குறிப்பாக வந்து பாதிக்கப்படக்கூடியவங்க பக்கம் நிற்கக்கூடியவர் தான் பெரியார். நம்ம அப்படி தான் பார்த்துருக்கோம் வரலாற்றின் அடிப்படையில். எது நியாயமோ அந்த பக்கம் வந்து நிற்கக்கூடியவர் பெரியார், பாதிக்கப்படக்கூடிய பக்கம் நிற்கக்கூடியவர் பெரியார். ரெண்டாவது, மூட நம்பிக்கைகளுக்கு எதிரானவர் பெரியார். அதாவது பெரியார் நியாயத்தின் பால் நிற்பவர், நியாயத்தின் சார்பில் நிற்பவர். அப்படி பேசுங்க. உடனே ரொம்ப ஏழைகளுக்கு மட்டும்தான் நிற்கிறவர் சொல்லாதீங்க. பாதிக்கப்பட்டவங்க சொன்னேன், ஏழைகள்லாம் சொல்லுங்க. எந்த பக்கம் தவறு இருக்கோ ஆமாம் அதை எதிர்த்து நிற்கக்கூடிய. அப்போ பெரியார் இன்னைக்கு பள்ளி பக்கம் தான் நிற்பார். அப்படி சரி, நம்ம இந்த விவகாரத்துக்கு அப்புறம் ஒரு நம்ம இதை சொல்லுங்க எனக்கு. நீங்கள் இந்த தற்கொலை தான் அப்படின்ற முடிவு அதான் அந்த இடத்துல நரபலின்னு சொல்லிட்டு இருந்தவங்க அன்றைய தினமே நான் அங்கேயே இருக்கேன், அன்றைய தினமே அதைய ரேப்பன் மர்டரா மாத்துறாங்க. எங்கே இருக்கீங்க நீங்கள்? நான் கள்ளக்குறிச்சி அந்த சாலை மறியலில் என்னுடைய வண்டி சிக்கிக்குச்சு. சாலை மறியல் நடத்தினாங்க இல்லையா, யார்? அந்த அம்மா. முதல் மறியலில் என்னுடைய வாகனம் சிக்கிக்குச்சு. ஒரு எனக்கு முன்னாடி ஒரு 10-20 வாகனம் இருக்குது, அதுக்கு நான் நின்று வரை 5 நிமிஷம் ஏதோ விபத்துன்னு நினச்சிட்டு காத்துட்ருக்குறோம். ஓ, உங்கள் அங்கே போராட்ட காலத்தில் போயிட்டு உங்கள் வண்டி மாட்டிக்கிச்சு. ஏன்டா மாட்டிக்கிச்சு நீங்கள் பார்க்குறீங்க? அப்போ தான் அப்படி ஒரு நியூஸ். ஏன்டா மாட்டிக்கிச்சுன்னு ஒரு 5 நிமிஷம் பார்க்கல, பார்த்துருந்தா உடனே ரிட்டர்ன் போய்ப்போம், வேறு பக்கம் போய் வேறு ரோடு போயிருப்போம். ஏன்டா மாட்டிக்கிச்சு, விபத்துன்னு நினச்சிட்டு இருந்தோம். போலீஸெல்லாம் இருந்தாங்க, ஓகே விளக்கு வாங்க நம்ம வந்துடலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்போது என் டிரைவர் போய் பார்த்துட்டு வந்தால் சொன்னான், நரபலி கொடுத்துட்டாங்க, இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிறவங்க ஒரு கன்னி பிள்ளைய கொண்டு போட்டாங்கன்னு சொல்லி அவன் வந்து சொன்னான். அப்போ தான் எனக்கு என்னடா நம்ம தமிழ்நாட்டில் இப்படி இந்த காலத்தில் இப்படியான்ட்டு நானும் போய் பார்த்தேன். அப்போ தான் அந்த அம்மா வந்து அழுதுட்டுருக்காங்க. அந்த அழுகையை பார்த்து நானுமே கூட அவர்களை நம்பிட்டேன். அப்போ தான் நான் கேட்டேன், அவங்க பக்கத்தில் இருந்து எங்கள் ஊரில் நரபலினா தலையை தூக்கி அறிஞ்சிருவாங்க, அந்த ஆடு மாடலை வெட்டுறாங்க இல்லையா, கோழியெல்லாம் தலையை தூக்கி எறிஞ்சிடுவாங்க. அது மாதிரி இங்கேயும் நரபலி பண்ணி அந்த பொண்ணோட தலை எங்கே தூக்கி எறிஞ்சிட்டு முட்டந்தான் கிடந்திருக்குன்னு நினச்சிட்டு தலை கிடச்சிதான் கேட்டேன். அங்கே இருந்தவங்ககிட்ட தலை கிடச்சிதா, தலைக்கு இதுக்கு என்ன சம்மந்தம் நாங்கள் இல்லை, நரபலின்னா அப்படி தான் தலை தானே கிடைக்காதுன்னா ஐயா இல்லைங்க, நம்ம போய் ஆஸ்பத்திரி பார்த்து வந்திருக்காங்க, தலையில காயம் இருக்காமல் பார்த்து வந்திருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இது அப்படியே டெவலப் ஆகி அந்த அம்மா போகுது வருது, வேறு வந்து சிலர் வந்து மறியல் பண்ணுறாங்க, மறுபடியும் வேறு கோஷ்டி மறியல் பண்ணுது, இப்படியே பண்ணிகிட்ருக்கும்போது இந்த அம்மாவை போலீஸ் எங்கேயோ கூட்டிகிட்டு போயிட்டு மறுபடியும் வந்தது இந்த அம்மா. நீங்கள் இதெல்லாம் பார்த்துன்னு வரீங்க. இதை நான் என்ன பண்ணேன்னா, நரபலியினுடைய ஓகே இதை நம்ம தெரிஞ்சுக்கலான்ட்டு நான் என்னுடைய கார் மறியல் கிளியர் ஆன பிறகு கூட தள்ளி போட்டு நின்றுக்கிட்டேன். எதுக்காக? அந்த இடத்த பார்க்கறதுக்காக, அந்த நிலைமை பார்க்கறதுக்காக. சார் அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க சார். அதுக்கப்புறம் வந்து இது என்ன விவகாரம் சொல்லிட்டு கையில் எடுக்கிறீங்க இல்லையா? அவங்க வீட்டுக்கு போனீங்களா நீங்கள்? மாணவியுடைய வீட்டுக்கு போனீங்களா? இல்லை, அந்த ஊருக்கு போனீங்களா? அந்த ஊருக்கெல்லாம் போயிருக்கேன். ஊருக்கு போனீங்களா பின்னாடி? ஊருக்கு போயிட்டு யாருக்கிட்ட பேசுனீங்க?
அது பின்னார்னு சொல்ல முடியாங்க. இப்போது இந்த நான் கோயம்பேடுலேருந்து ஈக்காட்டு தாங்கள் வந்தேன். வரும்போது இவங்க எனக்கு லொக்கேஷன் மேப் அனுப்பியிருந்தாங்க, ஆனால் சரியாக ஒர்க் பண்ணலது. பலர்கிட்ட ரூட் கேட்டு தான் வந்தோம். யாருக்கிட்டே எப்படி சொல்ல முடியும்? இல்லை நான் இல்லை ஊருக்கு போகிறப்ப கேட்கலாமே. நான் உங்களுக்கு போகிற வழியெல்லாம் வீட்டுக்கு வந்து விலாசம் கேட்டு முடியலாம் கேட்கல சார். நான் அவங்க கேட்டவங்க இங்கே மாநிலுடைய, ஏன்னா நீங்கள் ஒரு ஆய்வு புத்தகம் எழுதியிருக்குன்னு சொல்கிறீங்க இல்லையா, ஆய்வு பண்ணால் நேரடியாக களத்துக்கு போயிட்டு ஆய்வு பண்ணணும் இல்லையா, அதனால் கேட்குறனாலே நீங்கள் அவங்க வீட்டுக்கு போனீங்களா இல்லை அவங்க ஊருக்கு போனீங்களா, அவங்க சொந்தக்காரங்கிட்ட பேசுனீங்களா, என்ன பேசுனீங்க? அவங்க வீட்டுக்கெல்லாம் போகலீங்க. அவங்க தற்கொலையை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ஊர் பிரியன சொல்லூர் போனேன். அவங்க ஊருக்கும் தொடர்பு இல்லை. இல்லை நான் தற்கொலை பற்றி ஆய்வு பண்ணுறதுக்கு அவங்க ஊரில் தான். நீங்கள் பெரிய நெசலூர் வந்து போனீங்களா இல்லையா? போனேன். யார்கிட்ட பேசுனீங்க? பேசல. இல்லை இல்லை சிலரோடு பேசினேன். என்னென்னு? இந்த பொண்ணு எப்படி இருந்தது, என்ன சொன்னாங்க அங்கே? அங்கே அவங்க ஸ்கூல் கொண்டு போட்டாங்கன்னு சொன்னாங்க. சரிங்க சார். இப்போ அடுத்த கட்டமாக வந்து எங்கே வந்து இறப்பு நடந்ததோ அங்கே நம்ம போனோம். அதுதான் அடுத்த கட்டமாக இருக்கும். பள்ளிக்கு போனீங்களா? முதல்லையே பள்ளிக்கு போனேன். பெரிய நசூலூர் போகிறதுக்கு முன்னாடியே பள்ளிக்கு தான் போனேன். புக்கு எழுதி முடிச்சுட்டு போனீங்களா? எழுதுறதுக்கு முன்னாடி போனேன். எழுதுறதுக்கு முன்னாடியே போனேன். இப்போ எனக்கு தேவைப்பட்டது இந்த சம்பவத்தினுடைய, இது என் புத்தகத்துக்கு கொஞ்சம் தேவைப்படுது, அதுக்காக தான் நான் என்னுடைய சொந்த அனுபவம் இதுக்காக தான் போகிறேன். பள்ளிக்கூடத்துக்குள்ளே என்னை விடல. அதாவது எப்போ போகிறேன்னா, அவங்க மராமத்து பண்ணுறாங்க இல்லையா, மராமத்து பண்ணுறதுக்காக அனுமதி கொடுத்தாங்க இல்லையா, அந்த மராமத்துனா பராமரிப்பு, எங்கள் ஊரில் மராமத்து, அதை பண்ணுறதுக்காக சீரமைப்பு. ஆமாம், சீரமைப்பு பண்ணுறாங்க இல்லையா, அப்போது மறுசீரமைப்பு செய்யும்போது அனுமதி கொடுத்த பிறகு தான் நான் வர்றேன். என்னை பள்ளிக்குள்ளேயே விடலை. நான் யாருன்னு தெரியாது அவங்களுக்கு. நான் இப்படி ஒரு புத்தகம் எழுதுறதுங்க நான் சொல்லவும் இல்லை, அவங்களுக்கு தெரியாது. பள்ளிக்குள்ளேயே விடலை. ஒரு நாள் ஒரு எப்போலாம் நான் அந்த கள்ளக்குச்சி ஏரியாவுக்கு வந்தாலும் அப்போல்லாம் அந்த பள்ளிக்கு போக முயற்சி பண்ணேன். ஆனால் எப்போவுமே உள்ளே போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைக்கல. ஸோ அங்கே பள்ளி சுற்றியும் இங்கே மிஜா வச்சுருக்கோம். பள்ளி சுற்றியுமே இந்த பள்ளிக்கூடம் எப்படின்னு விசாரிச்சிருக்கோம். அங்கேயும் ஊர்லேயும் பள்ளிக்கூடம் எப்படிப்பட்ட பள்ளிக்கூடம்னு சொன்னாங்க. பள்ளிக்கூடத்தை பற்றி ரெண்டு வகையான கருத்துக்களும் வருதுங்க. அதாவது பெரிய நெசலூர்லாம் பெரும்பாலும் அப்போது என்ன சொன்னாங்க, இது அவங்க கொண்டு போட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் பள்ளிக்கூடம் சுற்றி இருக்கிறவங்க பெரும்பாலும் பள்ளியை பற்றி இப்படியெல்லாம் கருத்து சொல்லவே இல்லை. இந்த பள்ளிக்கூடத்தில் இது வரைக்கும் யார் செத்ததுன்னு சொன்னாங்க. இந்த பள்ளிக்கூடத்தில் இது வரைக்கும் அந்த ஆய்வு நீங்கள் பண்ணீங்க? ஆமாம். ஆமாம், அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவங்க யாரும் சத்தது இது வரைக்கும் யார் சத்து இது வரைக்கும் யார் சத்தது இல்லைங்க. இந்த பஸ்ஸில் மாட்டிக்கிட்டு இறந்தவங்க, அப்புறம் அந்த பள்ளியில் படித்த ரெண்டு பசங்க வந்து அடிச்சுக்கிட்டதா, ஒருத்தர் இறந்ததா, ஒரு எஃப்ஐஆரே ஒன்று இருக்குது, அதெல்லாமே தெரியாது அவங்களுக்கு? இல்லை அதான் சொல்கிறேன் கேளுங்க, இது வரைக்கும் யார் சத்தது இல்லைங்க. இந்த மாதிரி யார் சத்தது இல்லைனாங்க என்னங்க? ஏழு கோடி சொல்கிறாங்களே, நீங்கள் என்ன ஒன்றுத்து சத்தது இந்த உள்ளூர்காரங்க இப்படி சொல்கிறீங்களேன்னா? இல்லைங்க ஐயா, செத்துருக்கு அப்படி, அதாவது இந்த மாதிரி இல்லைங்க. ஒன்று சின்ன குழந்த, நாலு வயசு குழந்த, இல்லை ஏதோ பஸ்ஸு ரிவேஷன் இருக்கும்போது வீட்டில் சிக்கி செத்து போச்சு. அப்புறம் இன்னொரு பையன் ஒருத்தர் ரெண்டு பசங்களுக்கு இடையில் சண்டை வந்து அந்த பையன் வந்து ஒருத்தனை கொண்டு போட்டான், அது அந்த மாதிரி ஆயிருக்கு. இந்த மாதிரி ஒரு வயசுக்கு வந்த ஒரு பிள்ளை இந்த பள்ளிக்கூடத்தில் செத்தது இதுதான் முதல் முறை. அதுவும் 2004 பின்னாடி, 2004 பின்னாடி இதுதான் வயசுக்கு வந்த புள்ள செத்தது இதுதான் முதல் முறைங்க. சரி, இப்போ இதில் நீங்கள் மாணவியின் தற்கொலையில் ஒரு பள்ளிப்படும் பாடு, யூடியூப் வணிகர்களின் உண்மையான நோக்கம், யூடியூப் வணிகர்கள் பரப்பிய பாலியல் வதந்திகள், இந்த நாலு வச்சுக்கலாங்க சரிங்களா. இப்போது மாணவியினுடைய தற்கொலையால் ஒரு பள்ளிப்படும் பாடுன்னா, நீங்கள் தற்கொலை அப்படின்ற முடிவுக்கு வரத்துக்கு உங்களுக்கு முக்கியமான சோர்ஸ் என்ன? சோர்ஸ் சொந்த ஆராய்ச்சி. நம்ம அறிவு இருக்கு இல்லையா, எத்தனை பேருக்கிட்ட நீங்கள் வந்து இதை பற்றி விசாரிச்சு இருங்க. முதல்ல நீங்கள் பூரா சொல்லிடுறேன், எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. எனக்கு சொந்தமாக அறிவு இருக்குது, நான் ஆராய்ச்சி பண்ணுறேன். எவனாவது 4000 பேர் படிக்கிற ஸ்கூல், வருஷத்துக்கு ஏறக்குறைய 40 கோடி ரூபா டர்ன் ஓவர் பண்ணுற ஸ்கூல், 8 கோடி ரூபா 20% ப்ராஃபிட், 8 கோடி ரூபா வருஷத்துக்கு வருமானம் வரக்கூடிய ஸ்கூலில் தாளாளர், அந்த அதே ஸ்கூலில் படிக்கிற குழந்தைய கொல்வானா? நான் யோசிக்கிறேன். என்னுடைய வீட்டுக்கு நேர் எதிர் வீடு ஒரு தாளாளர் வீடு, கோயம்புத்தூரில் ஆதார் அவதார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அண்ட் சிபிஎஸ் ஸ்கூலினுடைய தாளாளருடைய எதிர் வீடு நயம் வீடு. அப்போது அவர்கிட்டலாம் கேட்குறேன், இந்த மாதிரியெல்லாம் கூட ஒரு தாளாளர் இருக்க முடியும்? ஐயா, எங்களை பொறுத்த வரைக்கும் நான் ஒன்று கேட்குவேன் உங்கள்கிட்ட. நிறைய தனியார் பள்ளிகளில் வந்து படிக்கக்கூடிய அந்த மாணவிகள்கிட்ட பாடம் நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் எவ்வளோ பாலியல் சீனல் பண்ணியிருக்காங்க? ஆசிரியர்கள்
ஒரு ஆசிரியர் ஆசிரியர்கள் தாளாளர்கள் சொல்லுங்க முடிச்சிருங்க. நான் நான் முடிச்சிருங்க. அப்போது ஒரு பாடம் நடத்தக்கூடிய ஒரு ஆசிரியர் வந்து ஒரு பெற்றோருக்கு சமம். அப்போ இயல்பாக வந்து ஆசிரியர்லாம் நல்லவங்க, அவங்களாம் தப்பு பண்ண மாட்டாங்க, நமக்கு ஒரு எண்ணம் இருக்குது இல்லையா. ஆனால் அந்த எண்ணத்திற்கு மாற அப்படிப்பட்ட ஆசிரியர்லாம் இருக்கிறாங்க இல்லையா. அப்போ நீங்கள் எப்படி ஒரு முன்முடிவுக்கு வரீங்க நீங்கள் இவங்களாம் தப்பு பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு? ஆசிரியர்கள் தவறு செய்ய மாட்டார்கள் நம்புறது மகா முட்டாள்தனம், மகா முட்டாள்தனம். பள்ளி தாள ஆசிரியர், ஆசிரியர் என்பவன் அவனுக்கு எதுவுமே இல்லைன்னா அவன் தப்பு பண்ணுவான். அவனுக்கு சொந்தமாக சொத்துக்கு தெரியல ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லாதவனும் ஆனாதையும் ஆபத்தானவன். எனக்கு புரியல, நீங்கள் சொத்து பத்துனா இப்போ பணக்காரன் தப்பு பண்ண மாட்டாங்கன்றீங்களா? பணக்காரன் தப்பு பண்ணுறதுக்கு பள்ளி பணக்காரன் நீங்கள் இந்த தாங்க முழுக்க விடுங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க, சொத்து பத்து இல்லாத? ஆமாம். ஆமாம். என்ன மனநிலை இது? ஏழையாக இருக்கிறோம் தப்பு முழுக்க சொல்ல விடுங்க பதில. என்ன மனநிலை இது? அது என்னுடைய மனநிலையை தெரிஞ்சுக்கோங்க, அசிங்கமாக இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க சார். நீங்கள் அது சரியா, நீங்கள் என்ன சொல்லி ஸ்டார்டிங்கில் வந்து பெரியார் மண்ணில் நரபலி பாதிக்கப்பட்ட நான் புக் எழுதுறேன், இதை இந்த புக்கெல்லாம் எழுதி வச்சிருன்னு சொல்லும்பொழுது சரி ஏதோ விஷயம் சொல்ல போகிறாருன்னு. பெரியார் மகா கோடீஸ்வரன் தெரியுமா? ஆமாம். அவர் யாரும் சொல்லலையே, அவர் வந்து பொகோடீஸ்வரன் தான், அவர் பிறக்கும்போது பணக்காரனை தான் பிறந்தார் இல்லைன்னு சொல்லலையே. இல்லைன்னு சொல்ல நான் சொல்கிறது கேளுங்க, ஒரு ஆசிரியர் தவறிழைத்தால் அதுக்கான வாய்ப்பு இருக்குது, தாளாளர் தவறு வைக்க வாய்ப்பு இல்லை. எவனும் 100 கோடி ரூபாய் தொலைக்க மாட்டான் அப்படியெல்லாம். என்னை பொறுத்தவரை ஒவ்வொரு பல தாளர்களை நான் விசாரித்தேன், ஒவ்வொருத்தரும் என்னங்கிறானா, ஐயா என்னுடைய மாணவர்கள் எனக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இன்சூரன்ஸ் ப்ரீமியம் இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி, அவங்க மட்டும் இல்லை அவங்க குழந்தையும் கூட என் ஸ்கூலில் படிக்கணும் அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர, 100 ஆண்டுகால திட்டத்தோடு தான் நாங்கள் பள்ளியில் தோக்கிறோம், நாங்கள் எங்களுடைய மாணவிகள் மாணவர்கள் என்னுடைய குழந்தைகள் மாதிரி எங்களுக்கு அந்த எண்ணமே வந்ததுலேயும் ஒவ்வொரு தாளாளரும் சொல்கிறார். ஆசிரியர்கள் செய்யலாம், ஆசிரியர்கள் எதுவும் இழக்க இல்லை, ஒன்றுமே இல்லாதவன் துணிஞ்சு கை வைப்பான் சரியா. தாளாளர் எதுக்க போய் கை வைக்கிறார்? தாளாளருக்கு பட்டாயா போக முடியாதா? இந்த தாளாளராக 2 லட்சம் ரூபா செலவு பண்ணால் பட்டாயா உங்களுக்கு எது வேணும்? கரஸ்பாண்ட்லாம் இருக்காங்க இல்லையா? ஆமாம். அவங்களுக்குலாம் பால் உணர்வே கிடையாதா? ஏன் பால் உணர்வு கிடையாது? அப்புறம் கேட்குறீங்க பால் உணர்வு வைக்கிறான், இவன் கை வைக்க மாட்டான். பால் உணர்வு இருக்கிறது, அவர்களுக்கு தீர்த்து கொள்ள வாய்ப்புகள் உள்ளன, வாய்ப்புகள் உள்ளன. நான் ஒரு அடிப்படையில் பணக்காரன், எனக்கு தெரியும் என்ன வாய்ப்புகள் இருக்குது என்று. நீங்கள் ஏழையாக இருந்து கொண்டு பேசக்கூடாது. நான் அடிப்படையில் பணக்காரன், பணக்காரர்கள் உருவாக்குவன் எந்த வகையில் எங்களுடைய பால் உணவை தடுத்துக் கொள்ள இங்கே எங்கெல்லாம் சந்தைகள் உள்ளன என்பது எங்களுக்கு தெரியும். இது என்ன மணல் எனக்கு புரியல. ஏழைகளாக இருந்தால் எனக்கு உடனடி சொல்லுங்க. ஏழைகளாக இருந்தால் புரியல எனக்கு. ஏழைகளாக இருந்தால் சொல்லுங்க, அந்த வார்த்தையை சொல்லுங்க. எதுவுமே இழப்பதற்கு எதுவுமே இல்லாதவனும் அனாதையும் மிகவும் ஆபத்தானவர்கள். என்ன ஆபத்தானவர்கள்? எந்த குற்றத்தையும் துணிஞ்சு செய்வாங்க. என்ன சார் மனநிலை? நீங்க தப்பான மனநிலை தான் தப்புன்னு சொல்லிட்டு போங்க. என்ன மனநிலை சொல்றது? இது தவறான மனநிலை. போதி பிரவேஸ் தவறான மனநிலை, மோசமான மனநிலை. இருந்துட்டு போறேன். இப்போ மாணவனுடைய தற்கொலையில் ஒரு பள்ளிப்படும் பாடுனா முடிவு பண்ணிட்டீங்க, இந்த மாணவியனுடைய தற்கொலை தான் இதை சொல்லிட்டு. இப்போ இதுக்காக வந்து பள்ளி வந்து பெரிய பாடுபடுதுனா என்ன பள்ளி பெரும் பாடுபடுது? மாணவியின் தற்கொலை அப்படின்னு நான் எப்படி உறுதியாக சொல்கிறேன்னா, என்னுடைய ஆய்வுகளும் கூடவே உயர்நீதிமன்றத்தினுடைய அப்சர்வேஷன் இருக்குது, அதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். நான் வந்து சட்டத்தையும் நீதிமன்றங்களையும் சிபிசிஐடியும் அரசாங்கத்தையும் நம்பக்கூடிய மனிதன். அப்போது ஏன்னா சட்ட ரீதியாக இயங்கும் வகையில் உருவாக்கப்பட்டுள்ள ஒரு சமூகத்தில் சட்ட பரிபாலனத்தை நிர்வகிக்கக்கூடிய நம்புறீங்களா? நீதிமன்றத்தை முழுமையாக நம்புறீங்க தானே? முழுமையாக நம்புறேன். நீதிமன்றம் சொல்கிறத யாராக இருந்தாலும் கேட்டுதாகணும், அது நானாக இருந்தாலும் கேட்டுதாகணும், நீங்களாக இருந்தாலும் கேட்டுதாகணும். நீதிமன்றம் இந்த மாணவனுடைய மரணம் தொடர்பாக எந்த விதமான தகவல்களை, குறிப்பாக இது கொலைதான் தற்கொலைதான் என்ற முன்முடிவுக்கு யாரும் வரக்கூடாது, ஏனென்றால் அது நீதிமன்ற விசாரணை பாதிக்குன்னு சொன்னாங்க. அப்படி சொல்லியுமே நீதிமன்றம் சொன்னதை கேட்காம இப்படி ஒரு புக் எழுதி வச்சிருக்கு. இது வந்து கண்டெம்ட் ஆஃப் கோர்ட் இல்லையா? நீதிமன்றத்தை அவமதிக்கிறதுக்கு இல்லையா? நீதிபதி அந்த அவங்களுக்கு பிணை கொடுக்கும் பொழுது அவர் அந்த உத்தரவில் எந்த விதமான, அதாவது பாலியல் பலாத்காரமோ கொலையோ நடந்ததற்கான ஆதாரம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி தான் அவர் பெயில் கொடுத்துருக்கார். நான் அதே உயர்நீதிமன்ற நீதிபதி, நான் அதை முழுமையாக ஏற்கிறேன். அதே நான் வந்து என்னுடைய புத்தகத்தில் என்ன ஆதாரமாக நீதிமன்றம் இதையுமே குறிப்பிட்டிருக்காங்க. விசாரணை அதிகாரி சரியான ஆதாரத்தை இன்னும் வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கலை, காலதாமதம் பண்ணுறீங்க அப்படின்னு குறிப்பிட்டு அந்த ஆர்டரில் அது இருக்கான்னு எனக்கு தெரியாது. இருக்குது. சரி, அதனால் கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்னு சொன்னால் கூட நான் நீதிமன்றத்தில் பதிலளிக்க தயாராக இல்லை. நான் கேட்குறேன் நீதிமன்றத்தை இந்த நூலை பற்றி நீதிமன்றம் என்னை அழைத்து விசாரித்தால் நான் அதை அங்கே உரிய பதிலை சமர்ப்பிக்க தயாராக இருக்கிறேன். திரு ஷவுகு சங்கர் அவர் தெரியுமா உங்களுக்கு? அவரோட வீடியோஸ்லாம் பார்ப்பீங்களா சார்? ஒரு உண்மை சொல்லட்டுமா? மனப்பூர்வமான உண்மை.
இந்த ஸ்ரீமதி கொலை வர்ற வரைக்கும் நான் ஒரு யூடியூபராகவே இருந்தாலும் யூடியூப் வீடியோஸ் பார்த்ததில்லை. நீங்கள் யூடியூபரா? ஆமாம்மா. என்ன சேனல் பேர்? தந்திரா போதி பிரவேஷ். தந்திரா போதி பிரவேஷ். சரி, உங்களுக்கு சவுக்கு சங்கர் யாரும் தெரியாது? அப்போ தெரியாது. உண்மையா தெரியாது? கார்த்திக் பிள்ளை இருக்கீங்களா? முதல்ல திரு சவுக்கு சங்கர் சொன்னாரு, அதே இன்னும் கொஞ்சம் பல வருஷம் சொல்லி கார்த்திக் பிள்ளை அவர்கள் சொன்னாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க ரெண்டு பேரும் சொன்னதை ஃபுல்லா நீங்க எடுத்துக்கிட்டீங்க, அங்கங்க யூடியூப்ல சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டீங்க. யாரெல்லாம் இந்த மாணவனுடைய மரணத்திற்கு பள்ளி காரணம் இல்லைன்னு சொல்கிறாங்களோ அவங்க எல்லாருடைய கூற்றையும் எடுத்துக்கிட்டு அதெல்லாம் சேர்த்து ஒரு கதையாக எழுதியிருக்கீங்க. கேட்டால் இது ஒரு ஆராய்ச்சி புத்தகம்னு சொல்கிறீங்க. கதையாக கதையாக இருக்குது. நல்ல கதை தான் இது. வச்சு கதையாக கட்டுருயா? சரி, இது இதுவா? நீங்கள் லாயர் தானே? ஆமாம். கதையாக கட்டுருயா? இதுவா கதை? ஏன் தெரியுமா, இதை வந்து நான் ஃப்ரீயாக இப்போது டவுன்லோட் கொடுத்துட்டேன் என்னோடய வெப்சைட்டில். ஓ, இருங்க. ஃப்ரீயாவா? ஃப்ரீ டவுன்லோடு. 160 ரூபா ஃப்ரீ. ஃப்ரீ டவுன்லோட். நான் பணக்காரன். ஃப்ரீ டவுன்லோட். சரியா? PDF-ல கொடுத்துட்டீங்க. ஓகே. PDF-ல புக் விக்கிறீங்களா? ஏன்னா வாங்கியிருக்காங்களா காசு? இது நான் 2000 புக். இது ஒரு என்னுடைய வாழ்க்கையில் நான் 5 புத்தகம் எழுதுனது. இது என்னுடைய தோல்விகரமான. எத்தனை பிரதி போட்டீங்க? 2000. 2000 பிரதி போட்டு எவ்வளோ வித்து இருக்கு? அதான் சொல்கிறேன், இது இது இந்த புத்தகம் மட்டும்தான் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பிளஸ் ஒரு சிறிய தோல்வி. தோல்வின்னா ஒரு பின்னடைவு. யாரும் வாங்கலை காசு கொடுத்து? ஆமாம், காசு கொடுத்து கன்னியாமூர் பள்ளி வாங்கினாங்க. எவ்வளோ வாங்கினாங்க? 550 புத்தகம் வாங்கினாங்க. கன்னியாமூர் பள்ளி 550 புத்தகம். சக்தி பள்ளி தானே சொல்கிறீங்க? 550 புத்தகம் வாங்கினாங்க. யார்? தாளாளரே காசு கொடுத்தா? ஆமாம், அவர் இது அச்சடிக்கிறதுக்கு என்ன செலவாச்சோ அதை தான் கொடுத்தாரு அவரும். ஓகே சார், இப்போ இவ்வளோ நேரம் நம்ம இருங்க. நீங்கள் இருங்க. இவ்வளோ ஷார்ட்டாக எதிர்பார்க்க இருங்க. பள்ளி தாளாளர் ரவிக்குமார் இந்த புத்தகத்துக்கு அச்சடிப்பதற்கு காசு கொடுத்து அச்சடிப்பதற்கு 2000 அடித்தேன். அடித்த பிறகு நான் DGP ஆஃப் போலீஸ்க்கு அனுப்பினேன், சூப்பரண்டா போலீஸ்க்கு அனுப்பினேன், அந்த பள்ளி தாளாளருக்கு அனுப்பினேன், பல பல பேருக்கு அனுப்பினேன். அதில் அந்த பள்ளி தாளாளோடு தான் காசு கொடுத்து வாங்கினார், வேறு யாருமே வாங்கலை. அப்போது இது என்னுடைய தோல்விகரமான ப்ராஜெக்டாக போச்சு. அதனால் இந்த புத்தகத்தை பற்றி படிக்காத உங்க மாதிரி இருக்கிற லாயர்கள் பேர் என்ன வச்சுருக்கிறவங்க இருங்க சார், கூட சொல்கிறேன் இருங்க. இது மாதிரி சும்மா என்கிட்ட இந்த இப்படி இருந்த டோன்லாம் பேசக்கூடாது. அப்புறம் எவ்வளோ ஒழுங்காக கேட்டுட்ருக்கேன். ஆமாம், படிக்காமல் நீங்கள் தானே கொடுத்தீங்க. நான் புக்கு படித்தேன் தானே? புக்கை படித்தது இப்படி பேச மாட்டீங்கல்ல? நீங்கள் தானே சொன்னீங்க. என்னுடைய குழந்தைய பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க. யாருண்டு என்னுடைய குழந்தைய பற்றி நீங்கள் பேசிகிட்டு இருக்கிறீங்க? அப்போது நான் என்னுடைய உண்மையான உள்ளத்து ஆர்வத்தை நான் காட்டி தான் தருவேன். இருங்க. நீங்கள் என்ன சொன்னீங்க? அச்சடிக்கிறதுக்கான செலவை தாளர் எவனும் கொடுக்கல சார். இப்போ நீங்கள் சொன்னீங்களே, அச்சடிக்கிறதுக்கு நான் எவ்வளவு பிரஸ் கொடுத்துருப்பேன். ஆமாம், அந்த விலையை கொடுத்தான். குறைந்தபட்சம் ஒரு 100 ரூபாயும் தர மாட்டானா? ஆனா அச்சடிக்கிறதுக்குரிய விலையை மட்டும்தான் கொடுத்தான். ஓகே, அது ஒரு அந்த ஆள் வந்து ரொம்ப இழந்துட்டு இருக்கான், பணம் நிறைய இழந்திருக்கான். நம்ம அவனுக்கு கேட்க வேணாம் விட்டோம். இது கதை புத்தகம் என்று நீங்கள் சொல்கிறீர்கள், ஆனால் இது ஒரு கட்டுரை நூல் என்று நான் ஸ்தாபிக்கிறேன். இதை அதனால் தான் பொதுமக்களுக்கு இலவசமாக விநியோகம் செய்கிறேன் PDF ஃபார்மெட்டில். அப்போது எல்லா பொதுமக்களும் இது படிக்க தான் போகிறாங்க. மில்லியன்ஸ் ஆஃப் பெற்றோரும் ஆசிரியர்களும் இது படிக்க தான் போகிறாங்க. அன்னைக்கு பிரதாப் யார், போதி பிரவேஷ் யாருங்கிறது தெரிஞ்சுக்க தான் போகிறாங்க. இந்த இன்றைக்கி நம்ம நேர்காணல் முடிக்கும் பொழுதே நம்ம ரெண்டு பேர் யாரும் சொல்லிட்டு தெரிஞ்சுப்பாங்க சார். இப்போது இந்த புத்தகத்தில் வந்து யூடியூப் பணியர்கள் பரப்பிய பாலியல் வதந்திகள், என்ன வதந்தி பரப்புனாங்க? எக்கச்சக்கமான வதந்திங்க. உதாரணம் அந்த அங்கே சொன்னதே தான். சரி, உங்களுடைய பார்வையில் நான் ஒரு ரெண்டு மூணு நான் பேர் சொல்கிறேன் உங்களுக்கு. இவங்களா வதந்தி பரப்புனாங்களா சொல்லுங்கள். திரு சவுக் சங்கர் வதந்தி பரப்புனாரா? மனப்பூர்வமாக சொல்கிறேன் தம்பி. சொல்லுங்கள். மனப்பூர்வமாக சொல்கிறேன் தம்பி. சவுக்கு சங்கர் வீடியோ நான் பார்த்ததே இல்லை தம்பி. இந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக. சே, அது அவன் சொன்னான்னு தான் சொன்னாங்களே தவிர லவ்னு சொன்னான். அவன்லாம் பேச வேணாம், தப்பு அது, தவறு அது. யார் அது? ஒரு பையன் தானே. அவன்லாம் பேசக்கூடாது. ஓகே, அவர்னு வச்சுக்கோங்க. அவர் சொன்னார், அப்புறம் ஏதோ கோர்ட்டை பற்றி ஏதோ குறை சொல்லிட்டாருன்னு ஜெயிலில் பிடிச்சி போட்டாங்க. இந்த அளவுக்கு தான் எனக்கு தெரியுமே தவிர சவுக்கு சங்கர் யார், இந்த இந்த பிள்ளை இருக்கார்ல, இந்த பிள்ளை, இந்த இது கார்த்திக் பிள்ளை, இந்த பிள்ளை கூட இப்போது ஒரு மாதமாக பார்க்குறேன்னு வைங்க. சரி, அவர் வதந்தி பரப்புறாரா இல்லையா உங்களுடைய பார்வையில்? ஏன்னா நீங்கள் யூடியூபர்கள் சொல்லும்போது இவங்க எல்லாமே அணுகிறாங்களே, அதனால் கேட்குறேன் நான். கார்த்திக் பிள்ளையினுடைய இப்போ இது பார்த்த பிறகு அவருடைய முன்னாள் சில வீடியோக்கள் நான் பார்த்தேன். சரி, ஸ்டார்டிங்கில் போட்ட வீடியோஸ்லாம். ஆமாம், அது அவர் இருக்கு இல்லையா,
அது முதல்ல வந்து கொஞ்சம் வேற ஒரு மாதிரி பேசியிருந்தார். இப்போ வந்து அவர் உணர்ந்து உண்மையை பேசுகிறார், உணர்ந்து விட்டார். என்னென்னா முதல்ல இருக்குமா தற்கொலையாக இருக்குமா கொலையாக இருக்குமான்னு நினச்சாரு, ஆனால் எப்பொழுது உண்மை தெரிந்ததோ அதன் பிறகு அவர் மாறிட்டார். உங்களுக்கு அவர் கூட சண்டை வந்து அந்த வீடியோ கூட பார்த்தேன். சண்டைலாம் வரல சார், நம்ம கேட்க தான் கேட்குறேன். அதில் சண்டை எந்திரிச்சு போன கூட சொன்னீங்க அவரை, இல்லை அவர் உங்களை மாதிரியே வந்து இந்த மாதிரி எனக்கு ஒருமையில் பேசினா எனக்கு பிடிக்காது, அவன் இவன் யோ அந்த மாதிரிலாம் பேசினா பிடிக்காது, நிறுத்து அப்படின்னு பேசினா பிடிக்காது, நீங்களே அந்த மாதிரி பேசினா நான் கேன்சல் பண்ணிட்டு போங்க தான் சொல்லுவேன். ஏன்னா கேள்வி கேட்குறவங்க ஒன்றும் நீங்கள் சொல்கிறத வந்து நான் கேட்டுக்கணும்னு கிடையாது, நான் சொல்கிறத நீங்கள் ஒன்றும் கேட்கணும்னு கிடையாது. நீங்கள் சொல்கிற கருத்தை நம்ம நான் சொல்கிறது நீங்கள் எப்படி வேணாலும் கட் பண்ணி போட்டு என்ன தலைப்பு வேணாலும் போட்டுப்பீங்க. கட் சரி என்ன தலைப்பு ஒன்று சொல்லுங்கள் போட்டு போகலாம். தந்திராயோகி போகி பிரேஷன் போடுங்க. தந்திராயோகி போகி பிரேஷன். இப்போ நீங்கள் அந்த ஏன்னா நீங்கள் இது முழுக்க முழுக்க எனக்கு படிக்கும் பொழுது இந்த சாப்டர் விட்டு அடுத்த சாப்டர் படிக்கும் பொழுது பாலியல் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வு போலையும், இன்னொன்று முழுக்க முழுக்க வந்து பெற்றோர்களுக்கு அறிவுரை சொல்கிறீங்க, பள்ளிக்கு அறிவுரை சொல்கிறீங்க, ஆசிரியர்களுக்கு அறிவுரை சொல்கிறீங்க, போக்சோ போக்சோவும் பேசியிருக்கீங்க இல்லையா. இந்த புக்கை வந்து நீங்கள் வந்து தற்கொலையில் வந்து யாரும் செய்யக்கூடாது, தற்கொலை வந்து செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, இப்படி ஒரு இஷ்யூ போயிட்டுருக்கு, அந்த மாணவியை பற்றி பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க, இதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக யூஸ் பண்ணிக்கிறீங்களா சார்? எப்படி முதல்ல 30 அந்த உண்மையிலே இந்த புத்தகம் இல்லை, அதை சொல்லுங்க. முதல்ல இந்த புத்தகம் 30 கொண்ட புத்தகம், முதல்ல ஏறக்குறைய பிரிண்டிங் போகிற லெவலில் தான் இந்த இன்சிடென்ட் நடக்குது. எது கனியாமூர் நடந்த உடனேயே இது அப்படியே டெவலப் ஆகுது. நீங்கள் ஒரு புத்தகம் எழுதணும்னு வைங்க, ப்ரெஸ்ஸு கொடுத்தாலே அவன் ஒரு மாதம் பண்ணுவான் அச்சடிக்கிறதுக்கே. ஸோ இந்த இன்சிடென்ட்ஸ் கிடச்சோடனேயே எனக்கு இது கொஞ்சம் எதுக்காகன்னா முதலே எழுதியிருக்கேன், ஊடகங்களை பற்றி வேறு மாதிரி எழுதியிருந்தேன், அதெல்லாம் டெலிட் பண்ணிட்டேன். ஊடகங்கள்லாம் கூட கொஞ்சம் தற்கொலையை பிரபலம் படுத்தக்கூடாதுன்னு எழுதியிருந்தேன். இது எனக்கு தற்கொலையை ஊடகங்கள் பிரபலப்படுத்தினா அது என்ன நடக்குங்கிறதுக்கு எனக்கு ஆதாரம் கிடைச்சது. அதில் தான் இந்த சம்பவத்தை எழுதியிருக்கேன். தவிர கூடவே இன்னொன்று நமக்கு தெரிஞ்ச நியாயமாகவும் இருக்குது. என்னது இதில் நீங்கள் இன்னொன்று எழுதியிருக்கீங்க, மானினுடைய தாயார் தான் இந்த போராட்டத்துக்கே காரணம். இந்த படிக்கும்பொழுது அவங்களையும் அவ்வளோ ஒரு கொச்சையாக கிண்டலாக எழுதியிருக்கீங்க நீ, இந்த நீதித்தாய் அப்படின்ற மாதிரிலாம். நீதித்தாய் என்ற வார்த்தை யூஸ் பண்ணலையா? ஆமாம் யூஸ் பண்ணிக்கேன். எதனால் யூஸ் பண்ணீங்க? நீதி கேட்குறாங்களே, நீதி கேட்குறதா? நீதித்தாய் நீங்கள் எழுதிக்கிற வாக்கியத்தில் வந்து அந்த சென்டென்ஸ் வந்து அவங்கள வந்து ஒரு கேளிக்கைக்குரிய ஒரு நபராக சித்தரிக்கிற மாதிரி இல்லையா? எனக்கு அப்படி தோணுது படிக்கும்போது. ஆமாம் அவதூறு பரப்புற மாதிரிலாம் இல்லை, அவதூறு தான் பரப்பி வச்சுருக்கீங்க, எனக்கு அப்படி தோணுது. ஏன்னா நான் ஒரு வாசகராக படித்தேன், நான் சொல்கிறேன். நான் பெரியநசலூர் செல்வியை என்னுடைய நூலில் அவதூறு பரப்பியிருக்கிறேன். அவதூறு பரப்பினா ஆமாம், அவங்க பண்ணக்கூடிய எல்லாமே அவங்களோட சுயநலத்துக்காக பண்ணுறாங்க. குறிப்பாக அது அந்த நம்ம பார்த்த அந்த யூடியூப் வீடியோலாம் இருக்குது இல்லையா, 10 லட்சம் 5 லட்சம் அந்த கதைகள்லாம் நானும் இதில் படித்தேன். நான் நம்ம வந்து நேரில் காதில் கேட்ட ஒரு செய்தியை ஒரு புக்காக படிக்கிறேன் நான், அவ்வளோதான் எனக்கு பெரிய எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இல்லை. இதில் நீங்கள் எழுதி வச்சு அந்த பெண்மணி சட்டத்தின் எந்த அமைப்புக்கும் கட்டுப்பட மறுக்கிறார். நீதிமன்றத்துக்கு தான் போகிறாங்க, நீதிமன்றத்தில் தான் நீதி வேணும்னு கேட்குறாங்க. இன்றைக்கும் வழக்கு நடந்துட்டு இருக்கு, போகிறாங்க. நீதிபதிகள் மீது அவதூறு பரப்புகிறார். நீதிபதிகள் மேலாம் அவதூறுலாம் பரப்பலையே அவங்க, ஏதோ ஒன்று எடுத்து காட்டுங்க எனக்கு. காட்டவே வேண்டாம் நான் சொல்கிறேன் ம் சொல்லுங்க என்ன. உங்கள் பேட்டியிலேயே நான் முதலமைச்சரை பார்க்க போனேனுங்க, அங்கே ஏவா வேலு அமைச்சர் என்னை பேசவே விடாமல் தடுக்கிறாருங்க. அம்மா அவன் ஆர்எஸ்எஸ்காரம்மா, நீ வந்து நாங்கள் சிபிசிஐடியை நியமிக்க முடியுமா, நீ வந்து சட்டம் என்ன சொல்லுதோ நீதிமன்றம் என்ன சொல்லுதோ அதைத்தான் கேட்டு போகணும்னு சொல்கிறார் சார் அப்படின்னு கூட சொன்னாங்களா இல்லையா? இதுக்கும் நீதிமன்றத்துக்கு என்ன சம்பந்தம்? சட்டப்படி போகணும் நீதிமன்றத்தின்படி போகணும்னு ஒரு அமைச்சர் சொல்வதை குறை கூறுகிறார் என்றால் அவர் நீதிமன்றத்தையும் அந்த சட்டப்படி வாங்கி அவமதிக்கிறார்தான் அர்த்தம். அரசியல் கட்சின்றது வேற, அரசு நிர்வாகன்றது வேற, நீதிமன்றன்றது வேற. நீதிமன்றத்தை எங்கே வந்து மாநிலத்தில் தயார் பேசியிருக்காங்க எனக்கு எடுத்துக்காட்டுங்க. டிஜிபி ஆஃபீஸுக்கு முன்னாடி சரி அவர் ஒரு பேட்டி கொடுக்குறார். சொல்லுங்க. அந்த பேட்டியில் எல்லாமே நீதிமன்றத்தில் பணம் இருக்குதுங்கிறதுனால அவங்களுக்கே சாதகமாக எல்லாமே நீதிமன்றத்தில் கொடுத்துட்ருக்காங்க, நான் எந்த பெட்டிஷன் போட்டாலும் தள்ளுபடி ஆகுதுன்னு சொன்னாங்க. டிஜிபி அது அவரும் அந்த ராமஜெயம் ரெண்டு பேர் இருக்கும்போது, அந்த அம்மாவும் ராமஜெயம் ரெண்டு பேர் நின்று தான் பேட்டி கொடுக்குறாங்க. அந்த பேட்டியில் நீதிமன்றத்தை அவர் அவமதித்திருக்கிறார். நீதிமன்றத்தை அவங்க இது வரைக்கும் அவமதிக்கலை, அவமதிச்சிட்டு இருந்தால்
அது சம்மந்தப்பட்ட நீதிபதி அது சம்மந்தமாக வந்து அவங்க தரப்பு வழக்கறிஞருக்கு அறிவுறுத்திருப்பாங்க. அவங்களுடைய வழக்கறிஞருக்கு என்ன அறிவுறுத்திருக்காங்கன்னா, நீங்கள் வந்து வழக்கு நடத்தக்கூடிய நீங்கள் பேட்டி கொடுக்கக்கூடாது, ஏன்னா இது வந்து சிக்கலை பாதிக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. இவங்க அம்மா மேலேயோ எந்த மேலேயோ இது வரைக்கும் அலிகேஷன் வைக்கலை. இது வரைக்கும் நீங்கள் வந்து வச்சு தான் சொல்கிறீங்க. சரி, அதை நம்ம விட்டுடலாம். நானும் இல்லை, நான் என்ன சொல்லணும், பெண் என்கின்ற ஒரே காரணத்தால் இவர் பெற்றுள்ள சிறப்பு தகுதியை பின்புலமாக கொண்டு அரசாங்கத்தின் கண்ணிலேயே விரல் விட்டு ஆட்டிக்கொண்டிருக்கும் இவர் தாய் என்கின்ற சிறப்பு தகுதியை பயன்படுத்தி பதின்பருவ காதலில் சிக்கிக்கொண்டு தன் மகளை எவ்வாறெல்லாம் சித்திரவதை செய்திருப்பார். இருங்க, ஓகே, என்ன சிறப்பு தகுதி பெண் அப்படின்னா, வந்து பெண் வந்து அழுதா வந்து எல்லாரும் நம்பிடுவாங்க அப்படின்றது தான் சிறப்பு தகுதியாக சொல்கிறீங்களா? பெண் அழுதால் மட்டுமல்ல, பெண்ணின் அழுகையில் நீலிக்கண்ணீர் இருக்குது, நெஜக்கண்ணீர் இருக்குது. அதை புரிந்து கொள்ளும் ஆற்றல் கூட இங்கே 90% மக்களுக்கு கிடையாது. ஆனால் அழுகையை பயன்படுத்துவது மட்டும் சொல்ல, அவர் ஒரு பெண்ணாக இருப்பதாலேயே அரசாங்கம் அவர் மீது ஒரு கருணை பார்வை வைக்கிறது. இப்போ அவங்க மகளை சித்திரவதை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறீங்களே, எதை வச்சு சொல்கிறீங்க? அந்த அம்மாவனுடைய செயல்பாடுகளை எல்லாம் நான் கவனிக்கிறேன். ஒவ்வொரு பேட்டியிலையும் செல்வி என்ன பண்ணாங்க, அந்த அம்மா அவனுடைய கேள்வி கேட்குற ஆங்கரை வந்து அடிக்கிறதுக்கு போயிட்டாங்களா? அடிக்க போறது சித்திரவதை பண்றாங்க. அவங்களை பேட்டி பார்த்தா எனக்கு புரியல, அந்த அம்மா அழுறாங்க, அதுக்கு இதுக்கு சித்திரவதைக்கு என்ன சம்மந்திருக்கு? பேட்டியின் போது மட்டும் அழுகிறது எப்படி சாத்தியம்? சரி, எங்க இப்போ உங்களுக்கு எப்படி தெரியும் அந்த அம்மா சித்திரவதை பண்ணாங்கன்றது? அதுதாங்க பூரா சொல்றனே, அந்த அம்மா கொடுத்த ஒவ்வொரு பேட்டியும் பாக்குறேன் பாருங்க. அந்த பேட்டியில அந்த அம்மாவுடைய பாடி லாங்குவேஜ் பாக்குறேன். நீங்க சித்திரவதைனா கத்தி எடுத்து குத்துறதுன்னு நினைக்கிறீங்களா? மெண்டல் டார்ச்சர் கூட சொல்லுங்க. நீங்க அதான் என்ன பண்ணாங்க, என்ன பண்ணிருப்பாங்க? இரண்டு பெண்கள் ஒரே ஒரு வார்த்தை கூட வாயால் உச்சரிக்காமலே தற்கொலை செய்து கொண்டு செத்து போகும் அளவுக்கு சண்டையிட்டுக் கொள்ள முடியும் தெரியுமா? பாடி உடல் மொழி மூலமாக தெரியுமா தெரியாதா? இதை நீங்க சொல்லுங்க சார். சொல்லுங்க, அந்த அம்மா ஆங்கர் கட்டவும் சரி, இந்த பள்ளியை பத்தியும் சரி, சிபிசிஐடி பத்தியும் சரி பேசும்போதெல்லாம் அந்த அம்மாவோட பாடி லாங்குவேஜ் நான் பார்க்குறேன். அப்படி அரைக்கு மாதிரி போகுது. அதைத்தான் மக கட்ட காட்டியிருப்பா. அதுதான் சித்திரவதை. சித்திரவதைன்னு நீங்க நினைக்கிற மாதிரி வானிலையில் ஓட்டு அந்த அந்த உங்களுக்கு வந்து அந்த மானையை வந்து காதலிச்சாங்கன்னு சொல்றீங்க, என்ன ஆதாரம் இருக்கு? அதாவதுங்க, இது எப்படி தெரியுமா இருக்கு? இல்லை சார், நம்ம அதுதான், நீங்கள் தான் புக்கிலே வந்து காதல் தான் இது வச்சுருக்கீங்க. என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்க முடியும். நான் இது எப்படி இருக்குன்னு கேட்குறீங்க. ஏன்னா லவ் லெட்டருடைய காப்பி எதனா பார்த்தீங்களா? இல்லை லவ் பண்ண பையனை போய் சந்திச்சிங்களா? இல்லை லெட்டர் எடுத்துக்குள்ள பார்த்தீங்களா? என்ன பண்ணீங்க நீங்கள்? காதல் அப்படிங்கிறத பெரும்பாலும் யாருமே எல்லோரும் தெரியற மாதிரி காதலிக்க மாட்டாங்க. ஒன்றும் அந்த மாதிரி ஆதாரங்கள் இன்னொருத்தன் காட்டி கொடுக்குற அளவு காதலிக்க மாட்டாங்க சார். அது குழந்தை சார், சின்ன பொண்ணு சார், அது ஸ்கூல் படிக்கிற பொண்ணு. அது காதல் எந்த வயதில் தோங்கும்? இல்லை பதின் பருவத்தில் வரக்கூடியதெல்லாம் எட்டாவது படிக்கும் போது வருதான். நீங்கள் எட்டாவது இல்லை ஆறாவது படிக்கும் போது விட ரெண்டாவது படிக்கும் போது வரட்டும், விடுங்க. நீங்கள் ஒரு மைனராக இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு, அவங்க இறந்துட்டு இருக்காங்க. இன்னொன்று, அவங்க மேலே அவங்க இறப்புக்கு இதுதான் காரணம், அதுதான் காரணம், அவங்கள முகத்தை வெளியிடுறதே வந்து போக்குவரத்து சட்டத்தின்படி தவறு அது. ஆனால் நீங்கள் இறந்து போன ஒரு மாணவி மேலே வந்து ஒரு களங்கத்தை ஏற்படுத்துறீங்களே. உயிரோடு வயசுக்கு சரியா முதல்ல உயிர் வயசை போய் உங்கள் 25 வயசு, நீங்கள் 65. அதுதான் கேட்குறேன் நான், என்ன விட பெரியவங்க கேட்குறேன் நான். உயிரோடு இருக்கக்கூடிய அதே மாதிரி 16 வயது பையனை பற்றி நீங்கள் காம வெறியன்னு சொல்கிறீ, அது நியாயமா? என்னது இப்போ அந்த பையனை என்னென்ன ஆகிட்டு, இப்போ அந்த பையன் என்ன ஆகிட்டான்? ஓ, இப்போ பேர் ஆணியம் பேசுகிறீங்களா? நீங்கள் பெண்ணியமெல்லாம் பேசுகிறாங்க, ஆண்களுக்காக நான் பேசுகிறேன்னு பேசுகிறேன். அப்படி கிடையாது, உயிரினம்னா எல்லாம் ஒன்று தான். சரி, பெண்களுக்கு ஆதரவானவன்னா அதுக்காக அயோக்கியத்தனம் பண்ணுற பெண்களையெல்லாம் ஆதரிக்கிறது இல்லை. யார் இங்கே அயோக்கியத்தனம் பண்ணா சொல்கிறேன் ஆதரிப்பது என்றால் அயோக்கியத்தனம் பண்ணவங்களே. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் இது புக்கினுடைய தலைப்பே இதுதான் சார், இதுக்கு உங்களுக்கு ஒரு ஆதாரம் இருக்கணும் இல்லையா? ஆமாங்க, அதுதான் என்னென்னு கேட்குறேன் நான். இருக்குதுங்க காதல், காதல். அந்த அம்மா இந்த ஸ்கூல்லேருந்து மாற்றுந்து காதல் காரணமாக தான் மாற்றினாங்க. உங்களுக்கு யார் சொன்னது? அந்த நிறையா அனுமானம், 100 நிறைய மார்க் அனுமானம் வச்சுலாம் ஆராய்ச்சின்னு சொல்லக்கூடாது. நிறைய மார்க் வாங்கின ஸ்கூல்ல இருந்து அதை விட மோசமான ஸ்கூல். அனுமானம் வந்து ஆராய்ச்சியா மாறுமா நீங்க சொல்லுங்க? கண்டிப்பா மாறும். அனுமானம் ஆராய்ச்சி. அதாவது ஆராய்ச்சி என்பது என்ன? ஆராய்ச்சி என்பது என்ன சொல்லுங்க? இரண்டு தரவுகளை எடுத்து அந்த தரவுகளை கொண்டு புதிதாக ஒரு தீசிஸை கிரியேட் பண்ணி 100 பக்கம் எழுதி கொடுத்தா தான் அந்த தரவு. இந்த பள்ளியிலே படித்த அந்த மாணவியை வேறு பள்ளிக்கு மாற்றியது ஏன்? சரி, ஒன்று மீண்டும் கொண்டு இந்த பள்ளியில சேர்த்தது ஏன்? அந்த மாணவியை மாத்தினது காரணம் எங்க ஊருக்குள்ள பஸ் வரல, அதனால அந்த அம்மா காரணம் சொன்னதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் பொய். பொய்யின் எடுத்துங்க, நான் சொல்றேன்னா நீங்க அதை பொய்யின் கூட எடுத்துங்க. அந்த இடத்துல தாங்க நீங்க பூரா பேசவே விட மாட்டேங்கிறீங்களே.
சார் அதை எடுத்துங்க சார். சார் ஒன்பதாவதுல இருந்து பஸ் வரா சார் ஊருக்குள்ள, எப்படி சார் அப்பெல்லாம் போச்சு? நான் என்ன சொல்றேன் சார், ஆறாவது வராமல் போயிட்டேன் சார். மாத்துறாங்கன்னு சொல்றீங்க இல்லையா, அது காரணம் வந்து உங்ககிட்ட வலுவான ஒரு ஆதாரம் இருக்கணும். இப்போ நீங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா தலைப்பு வைக்கிறீங்கன்னா ஒரு ஆதாரம் வலுவா இருக்கும் இல்லையா, அந்த ஆதாரம் எதுன்னு கேட்கிறேன். முழுக்கவே சொல்ல விட மாட்டேங்கிறீங்களே. இப்போ நான் பேசவே மாட்டேன், நீங்கள் ஆதாரத்தை சொல்லுங்க. அந்த அம்மா இந்த பள்ளியிலேருந்து அந்த பள்ளிக்கு மாற்றியது ஒரு ஒரு அதாவது சந்தேகம், ஆதாரம்னு சொல்ல முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, சந்தேகம். சந்தேகம் ஏன் மாற்றிருப்பாங்க? இந்த பள்ளி கூட மோசமாக இருந்தால் மாற்றிருப்பாங்க, இந்த பள்ளி கூட இரிட்டேட் பண்ணிடுமா மாற்றிருப்பாங்க, இந்த பள்ளி கூட மார்க் கம்மியாக இருந்தால் மாற்றிருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே இல்லையே, ஆனால் மாற்றிருக்காங்க. அவங்க சொல்கிற காரணம் பஸ் காரணம், அது பஸ் உண்மையான காரணமாக இல்லை. ஏன்னா ஒன்பதாவதுலேருந்தே பஸ்ஸு ஊருக்குள்ளே வரதில்லை, வெளியில் கொண்டு விட்டு வந்திருக்காங்க. அப்போ அது உண்மையான காரணம் இல்லை. இந்த அம்மா மழுப்புறாங்க, ஒன்று வந்துருச்சா. அப்புறம் மறுபடியும் அந்த அம்மா அந்த ஸ்கூலில் இருந்து இந்த ஸ்கூலுக்கு ஏன் கொண்டு சேர்த்துறாங்க? அந்த பொண்ணு எது தொந்தரவு பண்ணியிருக்கா, என்னென்னு தொந்தரவு பண்ணியிருக்கா, நான் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போக மாட்டேன், என்ன இங்கே 1000 பேர் தான் படிக்கிறாங்க, இதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை, அந்த ஸ்கூல் மாதிரி இல்லை, அது ஹைஃபை, அதனால் நான் அங்கே போகணும்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ அப்படி இல்லைன்னா அது ரெண்டும் ஒரே மாதிரி ஸ்கூலாக இருந்தால் நான் அந்த ஸ்கூலுக்கு தான் போவேன் ஏன் சொல்லியிருப்பாங்க? அப்போது ஏதோ ஒரு உணர்வு இருக்கா இங்கே, இதை யூகிக்கிறது. அதை ரெண்டையும் போட்டு இணைக்கும் போது நான் காதல் முடிவுக்கு வர்றேன். அப்போது இது வந்து அனுமானம், ஆதாரம் கிடையாது. ஆதாரம்னா நீங்கள் அது எதையுமே வந்துங்க பேப்பர் எவிடன்ஸு போட்டோ எவிடன்ஸ் எல்லாம் என்கிட்ட கிடையாதுங்க. ஏன்னா அதுதான் இல்லையே, இருந்தால் தானே உங்கள்கிட்ட இருக்கிறது. அப்போது ஒரு அனுமானத்தை வச்சு காதல் அப்படின்னு முடிவு பண்ணி எழுதியிருக்கீங்க. இது வந்து ஒரு அனுமானகத்தின் புத்தகம், ஆதாரத்தின் புத்தகம், ஆராய்ச்சி புத்தகம் கிடையாது. 16,000 மாணவர்கள் ஒவ்வொரு வருடம் சாகிறார்கள். சரி, அதில் 1,600 பேர் தான் மதிப்பெண் குறைவாக சாகிறார்கள். சரி, மற்ற குழந்தைகள் எல்லாம் இது போல காதலால் தான் சாகிறார்கள். இல்லை, இது போல் தான் காதல்னா அந்த காதல் யார் என்னன்னு சொல்லுங்க, நீங்கள் என்னன்னு சொல்லுங்க. அதை சொல்ல மாட்டீங்களே, நானும் அப்போ அதை தான் கேட்டுட்டு இருக்கேன் நான். எழுதும் போது இதுதான் ஆதாரம் சொல்றது, எப்படி சரியான உணர்வுன்னு கேக்குறேன். இல்லைங்க, ஆதாரம் சொல்றது ஆதாரங்கள் இல்ல. சரி, ஒரு புக் எழுதுறதுக்கு வந்து ஆராய்ச்சி கூட வேணாவா, ஆதாரம் கூட வேணாம், எதுவுமே வேணாவா? நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது வந்து கற்பனை கதை அப்படின்னு ஒரு டைட்டில் போட்டு நீங்க எழுதிருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மாணவர் தற்கொலையில் காதலின் பங்கு அப்படின்றப்போ யாரோ உண்மையாக எழுதிருக்கீங்க போல இருக்குது. ஆராய்ச்சி பண்ணியிருப்பார் போல வாங்கும்பொழுது ஃபுல்லாக வரும் கதைங்களாக இருக்குது. அப்போ படிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அதனால தான் எவனும் காசு இழக்க வேண்டான்ட்டு இலவசமாக கொடுத்துட்டு போகும். ஏன்னா கதை புக்கு தானே இது, இதை வாங்கி என்ன பண்றது, இலவசமா படிச்சுட்டு முடிவு எடுக்கட்டும். முடிவு பண்ண அப்போ கதை புக்கு பிறருக்கு, இது கதை புக்கு இருங்க, இது கதை புக்கா இல்லை. நந்தகுமார் பள்ளிகளின் அசோசியேஷன் தலைவர் இல்லையா? இல்ல சார், நம்ம இருங்க சார், நம்ம புக்கு வரலாம் சார், உங்க புக்கு தான் சார், அதை தான் சார் புக்கை பத்தி தான் பேசுறேன் சார். சரி, நந்தகுமார் பள்ளிகளினுடைய அசோசியேஷன் தலைவர், அவர் இந்த புத்தகத்தை படிச்சுட்டு அவர் ஐயா எங்கள் பள்ளிகளுக்கான பைபிள் இது அப்படின்னார். பள்ளிகளுக்கான பைபிள், நீங்கள் பைபிள் எழுதியிருக்கீங்க, நான் எல்லா பள்ளிகளுக்கும் நான் இதை சிபாரிசு பண்ணுவேன்னார். பைபிள் படிக்கலாமா? கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் மட்டும் படிக்கிற பாருங்க, அந்த பைபிள் எப்படி இருக்கு பாருங்க. கணவர் வெளிநாட்டில் வேலை செய்கிறார், மனைவி சொந்த ஊரில் ஆயுள் காப்பு நிறுவனம் முதல்வராக செயல்பட்டு கொண்டிருக்கிறார், இவருடைய இரு குழந்தைகள் ஒரு தனியார் பள்ளியில் படித்து கொண்டிருக்கின்றன. சரிங்களா, ஒரு ரெண்டு பேராகிராஃப் தள்ளி வருவோம். தள்ளி இருங்க, ஏன் ஸ்கிப் பண்ணுறீங்க? 11வது படிக்கும் 17 பெண் குழந்தைக்கு பள்ளி பேருந்தில் காதல் மலர்கிறது, எந்த குழந்தையாலும் தாயிடமிருந்து தன் காதலை மறைக்கவே முடியாது. இது பைபிளா? இது மறைக்கவே முடியாது, இது பைபிள். ஆமா, சத்திய வார்த்தைகள். இது எதெல்லாம் சத்திய வார்த்தைகள், அதெல்லாம் பைபிள். காதல் காமத்தை பத்தி எழுதி வச்சிருக்கிறது சத்திய வார்த்தைகள். காமம் எங்க இருக்கு? இது காமம். இதில் நீங்க காமம் பத்தி எங்கேயுமே குறிப்பிடவே இல்லையா? காமம் என்பது தவிர்க்க முடியாதது, மனித வாழ்வில் தவிர்க்கவே முடியாது. காமம் என்பது மனித வாழ்வில் தவிர்க்க முடியாதுதான், ரைட்டு. காமத்தை பத்தி மேற்றமே பேசக்கூடியவங்க வந்து ஒன்றும் அந்த காமம் சார்ந்தவங்கள வந்து வீக்கா இருப்பாங்க, இல்ல வந்து அதுல வந்து எக்ஸ்பர்ட்டா இருப்பாங்க, இவங்க தான் ரெண்டு பேரும் பேசுவாங்க. இதில் நீங்க யார்? இதுல நான் வந்து அந்த மாதிரி பிறரை காயப்படுத்தாம அந்த நூல்ல எந்த இடத்துலயும் யாரையும் காயப்படுத்தல. செல்வியை காயப்படுத்தல, செல்வியை கூட நானு என்ன அந்த அம்மாவுடைய வாழ்க்கை சூழல் இப்படி அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நீங்க சொல்றீங்க இல்லையா, அந்த மாணவி வந்து ஸ்கூல்ல போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச்சே போனோம் போல இருக்கு அப்படின்னு பேசினாங்க. எப்படி இந்த மாதிரிலாம் எங்க உங்களுக்கு யாரு சொன்னாங்க? மாணவியுடைய தோழிகளை போய் பாத்தீங்களா, இல்ல அவங்க பெற்றோர்ல பாத்தீங்களா? எப்படி ஒரு கதை 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 கதையா அப்படியே வந்து என்ன நடந்ததோ அப்படின்ற மாதிரி அப்படியே ஃபுல்லா வந்து செத்து போயிடலான்னு பார்த்தேன், அவன் முகம் வந்து சோம்புலா இருந்துச்சு, அன்னைக்கே வந்து அவங்க கேட்காம விட்டாங்க, எப்படி இதெல்லாம் கேட்டேன், இது இதுதான் கேட்கறேன், யார் இந்த சோர்ஸ்ன்னு கேட்கறேன்.
அதாவதுங்க அந்த பெண் அந்த மாதிரி இருந்தா ஸ்கூல் இந்த மாதிரி நடந்துக்கிட்டா செத்தேவோன்னு சொல்லிட்டு போனாலே இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் சில ஊடகங்களில் சொன்னது தான். யார்? கார்த்திக் பிள்ளை ஊடகத்துலேருந்து கூட எடுத்தேன். அதான் நான் ஃபஸ்ட்லேருந்து கேட்டுனேன். கார்த்திக் பிள்ளையுடைய நியூஸ்லாம் கேட்டு புக் எழுதிருக்கீங்களான்னு கேட்குறேன் நான். உங்களது எந்தமாதிரி எடுத்தேன்னே எங்களுதுல யாரும் அப்படி சொல்லியே உங்களுக்கு இது இந்த விஷயத்துக்கு இல்லை, வேற ஒரு விஷயத்துக்கு அதை எடுக்கிறேன். அந்த அம்மாவோடைய உடல் மொழிக்கு அதை உங்களது எடுக்கிறேன். இல்லை சார், நான் நம்ம இந்த ஃபஸ்ட்டு சாப்டர், செகண்ட் சாப்டர், தேர்ட் சாப்டர் தான் அந்த மாணவியை பற்றி ஃபுல்லாக வருது இல்லையா. இதில் வர வாசகங்கள் எல்லாமே வந்து நான் ஏற்கனவே கேட்டுட்டேன். எட்டாவது சாப்டரும் வருது, அது படிக்கலையா? படித்தேன், நான் முழுக்க படித்தேன் சார். நான் நீங்கள் என்ன கேளுங்க, நான் டாக்டர் பதில் கொடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு. நான் படிச்சுட்டேன் இல்லைன்னு சொல்ல. இதை தான் வந்து ஏற்கனவே அவர் பேசிட்டாரு, கார்த்திக் பிள்ளை பேசிட்டாரு. இதை தான் ஏற்கனவே வந்து சவுக்கு சங்கர் அவர் ஆரம்பத்திலே வந்து காதல் இருக்குன்னு சொல்லிட்டு பேசினார். இப்போ இதெல்லாம் கேட்டுட்டு இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி ஒரு புக் எழுதி ரிலீஸ் பண்ணிருக்கீங்களான்னு கேட்குறேன். எங்கள் 30 நீங்கள் 3 மாதத்துலேயே இந்த புத்தகம் எழுத முடியாது. நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் ஒரு ஆசிரியராக உங்களுக்கு கோபம் கூட வரலாம் அந்த புக்கை பற்றி. நான் எது படித்தாலும் எனக்கு ஒரே மாதிரி தான் இருந்தது புக்கு. எதை பற்றி படித்தாலும் ஏற்கனவே படித்த மாதிரி தான் படிக்கிறேன். இல்லையா? அப்படி அதே மாதிரி தான் இருக்கும். அப்போ எதுக்கு ஒரு 10 பக்கத்தை இத்தனை பக்கமாக காப்பி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க? மனிதர்கள் குழப்பறது தான் வச்சுக்கோங்களேன். மனிதர்கள் குழப்பறது வச்சுக்கோங்களேன். இல்லை சார், நீங்களே சொல்லுங்க. அப்படி தானே இருக்குது புக்கு? அப்படி கிடையாது. ஆனால் எந்த பக்கத்தை படித்தாலும் நீங்கள் ஏற்கனவே படித்த மாதிரி இருக்கும். ஏற்கனவே படித்தது இல்லை, படித்ததா திருப்பி திருப்பி படிக்கிறேன் நான். அப்படி தான் இருக்கும். என்னுடைய எழுத்து ஆற்றலே அதுதான். எது என்னுடைய எழுத்து ஆற்றலே? 10 பக்கம் எழுதிட்டு அதை 200 பக்கத்துக்கு பேஸ்ட் பண்ணுறது என்னுடைய எழுத்து ஆற்றலே. அது ஒன்று படிக்கும்போது அது ஏதோ நம்ம வாழ்க்கையில் நடந்த மாதிரி ஏற்கனவே படித்த மாதிரி தோணும். இல்லை சார், இருக்கிற வார்த்தையை அடுத்தடுத்து அதே வார்த்தை இருக்கவே இருக்காது. இருக்கவே இருக்காதுன்றீங்க. இருங்க, நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இருக்கவே இருக்காது. நான் படிச்சுட்டேன், எனக்கு அப்படி தோணுது. ஏன் அப்படி தோணுது அப்போ? அதாவது அதுதான் என்னுடைய எழுத்து ஆற்றல்னு சொல்கிறேன். எது என்னுடைய ஆற்றல்? எனக்கு இது படிக்கும்போது வெறுப்பாக இருக்குது. என்னடா இவர் எழுதுந்தே திருப்பி திருப்பி எழுதி வச்சு. உங்கள் மனதில் வெறுப்பை தூண்டும் அளவிற்கு எழுத்து ஆற்றல் என்னிடம் இருக்கிறது. வெறுப்பு இல்லை. நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, நான் கோயம்புத்தூர் இருக்கிறேன். உங்களை அப்படியே துடிக்க வைக்கும் அளவுக்கு என்னிடம் எழுத்து ஆற்றல் இருக்கிறது. துடிக்கலீங்க. எழுந்து போன மாணவியை பற்றி இவ்வளோ ஒரு மோசமாக வந்து காதல் இருக்குது, அது இருக்குது. மோசமாவா? ஆமாம், நிரூபிக்கப்படாத ஒன்று மோசம் தானே. ஏங்க என்னங்க, நான் இந்த புத்தகத்திலிருந்து மோசம் சொல்கிறீங்களே, அந்த அம்மா எத்தனை பேர்த்த மோசம் பண்ணுறாங்க, மோசம் சொல்கிறாங்க. ஆ, இப்போ வந்தீங்களா? இப்போ வந்தீங்களா? நீங்கள் ஏங்க உங்களுக்கு இருங்க சார். முதல்ல எனக்கு அந்த அம்மா மேலே வந்த ஃபஸ்ட்டு கோபம் என்ன தெரியுமா? டிஜிபி சைலேந்தர் பாபு பற்றி அந்த அம்மா கமெண்ட் அடிக்குது. ம், நான் கோயம்புத்தூர்காரன். டிஜிபி அங்கே கமிஷனாக இருந்தவர். சரி, அங்கே இருங்க சார். அங்கே வந்து ஒரு மரணம், இதே மாதிரி ஒரு மாணவ தற்கொலை அல்லது மாணவிய பாலியல் வன்கொடுமை செஞ்சு கொலை பண்ணப்போ அந்த அவன் அந்த பாடி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்கவுண்டர் பண்ணவர்.